நடிகர் ரஜினிகாந்தோட மகள் சௌந்தர்யாவுக்கு இரண்டாவது திருமணம் வர 10ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த நிலையில இவங்களோட முதல் கணவர் இப்ப என்ன பண்றாருன்னு இந்த வீடியோல பாக்கலாம். சௌந்தர்யாவோட முதல் கணவர் பேரு அஸ்வின்குமார். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். இவங்க ஃபேமிலி பியூர் அய்யங்கார் ஃபேமிலி. 1948 இவங்க தாத்தா ஆரம்பிச்ச கேஎஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தான் தலைமுறை தலைமுறையா பார்த்துட்டு வராங்க. இவங்க அப்பா ராம்குமார் இப்போ மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. அதனால அஸ்வின் சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக யூஎஸ்ல இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காரு. கடைசியா ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில இவருக்கு சீட்டு கிடைச்சு அங்க எம்எஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான ஸ்விண்ணஸ்டோன் பில்டர்ஸ் கம்பெனியில ப்ராஜெக்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணாரு. ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் 2005 திரும்பவும் இந்தியா வந்து தன்னோட சொந்த ஃபேமிலி பிசினஸ பாக்க ஆரம்பிச்சாரு. இவர் அடிக்கடி ஜிம் போவாரு. அங்கதான் சௌந்தர்யாவ மீட் பண்ணிருக்காரு. ரெண்டு பேரும் லவ் பண்ணி செப்டம்பர் 10 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் 2017 ரெண்டு பேரும் மன ஒத்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு வேத் அப்படின்னு ஒரு மகனும் இருக்கான். இப்போ இவங்களோட கேஎஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில டைரக்டரா இருக்காரு. இந்த கம்பெனியில கிட்டத்தட்ட 170 இன்ஜினியர்ஸும் 1500 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸும் ஒர்க் பண்றாங்க. இவங்க பெரிய பெரிய கம்பெனி அபார்ட்மெண்ட் அப்புறம் சில கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1993 இந்த கம்பெனி தான் சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க இது வரைக்கும் சவுத் இந்தியன் லெவலில் பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. இப்போ கேஎஸ்வி டெவலப்பர்ஸுங்கிற பேரில் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வர்றாரு அஸ்வின். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.